அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் வந்து பொதுவாக வந்து கணித பகுதி வருது, மேக்ஸ் பார்ட் இருக்குது. அந்த மேக்ஸில் வந்து முக்கியமான தலைப்புகள் எது, உட்தலைப்புகள் எது, ஸோ மேக்ஸில் முக்கிய இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ் எது, கணிதத்தில் முக்கியமான பகுதிகள் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த கணிதத்தின் பகுதிகளை பார்க்கும்பொழுது நம்ம இங்கே பாடத்திட்டத்தை சிலபஸை பார்க்கணுமானா, சிலபஸை பார்க்குறதோட வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து பள்ளி பாடப்புத்தகத்தை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பள்ளி பாடத்திட்டத்தை நீங்கள் வந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, இதை வந்து இதில் உள்ள கணித பகுதிகளை வந்து நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து படித்தாலே போதும். இது நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 2 எக்ஸாமுக்கோ உள்ள சிலபஸை வந்து கட்டாயம் வந்து அது வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து இந்த கணிதத்தில் வந்து இதுதான் முக்கியமான பகுதிகள்னு பார்க்குறப்போ வந்து அது வகுப்பு வாரியாக பார்க்குறோம். ஸோ முதல்ல 6ஆம் வகுப்புன்னு சொல்லி பார்க்குறோம். 6ஆம் வகுப்பு பார்க்கும்பொழுது 6ஆம் வகுப்பில் எதுதெல்லாம் வந்து முக்கியமான தலைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப விகிதம், விகிதா, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், அளவைகள், மென்சுரேஷன், லாபம், நட்டம், ப்ராஃபிட், லாஸ், சுற்றளவு, பரப்பளவு, கனளவு. ஸோ இந்த தலைப்புகள் தான் வந்து 6ஆம் வகுப்பில் நமக்கு இருக்குது. அப்போ இதில் உள்ள கேள்விகளை நம்ம வந்து போட்டு பார்த்து அதில் தெளிவாக வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்து 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்புன்னு பார்க்குறப்ப 7ஆம் வகுப்புள்ள தலைப்புகள், முக்கிய தலைப்புகள்னு பார்க்குறப்ப நேர் விகிதம், எதிர்விகிதம், அளவைகள், சதவீதம், தனிவெட்டி. ஸோ இதை இந்த தலைப்பை ஒட்டி தான் வந்து நமக்கு கேள்விகள் வந்து 7ஆம் வகுப்புலேருந்து கேட்கப்படும். ஸோ அதுக்குரிய பயிற்சிகளையும் முறையான பயிற்சிகளையும் வந்து முறையான தெளிவான பயிற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். ஸோ 8ஆம் வகுப்புன்னு பார்க்குறப்ப 8ஆம் வகுப்பில் அளவியல், வாழ்வியல், கணிதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தலைப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த அளவியல், வாழ்வியல், கணிதம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு முக்கியமான பகுதி 8ஆம் வகுப்பில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 9ஆம் வகுப்புன்னு பார்க்குறப்ப இயற்கணிதம், அளவியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 10ஆம் வகுப்பில் எண்களும் தொடர் வரிசைகளும், இயற்கணிதம், அளவியல், புள்ளியியல், நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து இதுதான் வந்து முக்கியமான பகுதி, தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து பயிற்சி வினாக்களையோ இல்லை வந்து கணித பயிற்சி வினாக்களையோ நம்ம வந்து தெளிவாக கற்கும் பொழுது நமக்கு அது கணிதத்தில் கேட்கக்கூடிய 25 கேள்விகளுக்கும் நாம் வந்து பதிலளிக்க முடியும். நீங்கள் எனக்கு இங்கே என்கிட்ட கேட்கலாம், ஏதாவது எனக்கு இதில் ஏதாவது எனக்கு முக்கியமான பகுதிகள் எது இருக்கா சார்? 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு கணிதத்தை படிக்க சொல்கிறீங்க, இதில் எதுவும் குறிப்பிட்ட வகுப்பிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆமாம், உண்மைதான், 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு. இந்த 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு எடுத்துகிட்டிங்கன்னா இதிலிருந்து 25 கேள்விகள் கணித கேள்விகளில் ஒரு 12 கேள்விகளாவது இந்த 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலேருந்து வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ஒரு 12 கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சார், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இருக்காதான்னு கேட்டால், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்பது அதிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளின் எண்ணிக்கை ஒரு 2-3 அளவுக்கு தான் இருக்கும். இங்கே நான் குறிப்பிட்டபடி 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இருந்து மட்டும் 14 முதல் 16 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய TNPSC குரூப் 4 ஆர் குரூப் 2 எக்ஸாமில் கணிதத்தில் மட்டும் 25 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 25 கேள்விகள் எப்படி தலைப்பு வாரியாக, பாடத்தலைப்பு வாரியாக படிப்பது, எதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும், எந்தெந்த தலைப்புகள் உள்ளன, நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு வரிசையாக ஒரு நேரம் ஒதுக்கி பார்க்கும் பொழுது கட்டாயம் கணிதத்தில் உள்ள 25 கேள்விகளுக்கும் உங்களால் பதில் எழுத முடியும். ஸோ நன்றி, வணக்கம். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.